இல்லை அவர் அகத்திய பெருமானாய் எனக்கு காட்சியளி. முதல் வார்த்தையே அஞ்சாதிக்கு நாளை பிரசவமாகும் ஆண் குழந்தை பிறக்கும் அகத்தீசன் என பெயர் வைப்பார். உள்ளிருப்பது ஆசான் அகத்தீசன் அருள் பெற்ற குழந்தை. ஏன் குருநாதருடைய வழி நடக்கணும்? அப்ப குருவிடம் செல்லவில்லை என்றால் உனக்கு சுட்டு போட்டாலும் ஞானம் வராது. ஏன் குரு 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 என்றால் யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும். டாக்டர் கடவுள் அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட சக்தியை படைத்தவர் ஏமதாசா நரங்க மகாதேசிகர். அப்படி பசிப்பினியை பசிப்பினி போக்கி அறிவு அறிவை நிரப்பி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி ஏ உடம்புக்குள்ள தாண்டா சிவலிங்கம் இருக்குன்ட்டாங்க அந்த அம்மா அவையார். இப்போ இதை சொல்லணும்ல, கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி இவ்வளவும் பார்க்கணும், இதெல்லாம் சொல்லணும். டே நீ மூச்சு விடுற, அதாண்டா சிவன் சிவலிங்கம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தம் காளாமணி விளக்கே. அப்போ உள்ளமானது பெருங்கோயிலாகவும் உடம்பு ஆலயமாகவும் வாய் கோபுரவாசலாகவும் சிவன் சிவலிங்கமாகவும் இருக்கின்றன என்பதை யார் சொல்லுவது? குருநாதர் தான் சொல்ல வேண்டும். இதை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அவர் குருநாதர் இல்லை. எனக்கு 1982 இந்த உண்மைகளை சொல்லித்தந்தவர் எனது ஆசான். ஏற்கனவே நான் எனது ஒரு நேர்காணலில் சொன்னேன், ஒரு பேய் பிடித்த பையனை அழைத்து வந்தார்கள். ஆள் எப்படி இருக்கான்னா ஒட்டட குச்சி மாதிரி இருக்கான். நான் பார்க்குறேன் இவன்னா ஒட்டட குச்சியை விட சின்னதாக இருக்கிறான். இவனை 4 பேர் பிடிச்சிட்டு வராங்க. என்னடா இது, ஒரு அறைக்கு தங்க மாட்டானே, இவனை 4 பேர் பிடிச்சிட்டு வராங்களே, என்ன காரணம்? ஆசான் வந்து அப்போ வாதநாராயண மரம் ஒன்று இருந்துச்சு, அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்லாப் போட்டு அது மேலே உட்காந்துருந்தாங்க. மாலை போடுது, மாலை போடுதில் அங்கே வந்து உட்காந்து காற்று வாங்குவாங்க. நாங்கள்லாம் கீழே உட்காந்து ரொம்ப சகஜமாக பேசிக்கிட்டு இருப்போம். ஆசான் வந்து எங்கள் கூட சிரித்து பேசியிருக்காங்க, சிரித்து பேசியிருக்கிறாங்க, சில சமயம் ஜோக்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த பையனை கூட்டிகிட்டு வராங்க. ஐயா அந்த திண்டு மேலே உட்காந்துக்கிட்டு என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லையா உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கோம். ஏன் அவனை சங்கிலியில் போட்டு கட்டி கொண்டுட்டு வரீங்க? இல்லையா அவன் பொல்லாதவன் ஐயா. சரி சங்கிலியை விடு ஐயா. வேணாங்க ஐயா. அட சங்கிலியை விடப்பா ஐயா. வேணாங்க ஐயா. அட சங்கிலியை விடப்பா நீ. விட்டுட்டாங்க, 4 பேரும் விட்டுட்டாங்க. விட்டவனா அந்த பையன் சங்கிலியோட ஆசானை நோக்கி வர்றான். ஐயா ஐயாங்கிறாங்க பின்னாடி நின்றுட்டு. நீ ஐயாவும் சொல்ல வேணாம் பொய்யாவும் சொல்ல வேணாம் பிசாமிருன்ட்டாங்க. கிட்ட வந்தான், கிட்ட வந்தவன திண்டிலிருந்து எழுந்தாங்க. அவனுடைய இடது கன்னத்தில், இடது கன்னத்தில் ஒரு அறை, ஒரே அறை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே செய்யலை. இடது கன்னத்தில் தனது வலது கையால் ஒரு அறை விட்டார்கள். விட்ட வேகத்திற்கு கண் மூடி கண் திறந்தான். திறந்து எதுக்க பார்த்தா ஐயா சாமி அப்படின்னா. சாமி தான் சொல்லு என்ன விஷயம்? நான் எங்கே இருக்கேன்னா. நீ பின்னாடி திரும்பி பார், நீ எங்கே இருக்கேன்னு தெரியும்னாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அப்பா அம்மா கூட பிறந்தவங்கள்லாம் நிற்கிறாங்க. அப்பா என்னாச்சு, ஏன் இங்கே இருக்கிறோன்னா. அது வரைக்கும் அவங்ககிட்ட இருந்த முனி ஒரு அறையில் கிளம்பிச்சு. அவன் பார்க்காத மந்திரவாதி இல்லை, அவன் பார்க்காத பூசாரி இல்லை, அவன் போகாத கோயில் இல்லை. இத்தனைக்கும் கட்டுப்படாதது, இத்தனையும் இத்தனை செஞ்சு வெளியேறாதது. ஆசான் ஒரே அறை தான், ஒரு அறை முடிஞ்சு கதை.
முனி வந்து இதுக்கு மேலே அங்கே இருந்தால் வேறு ஏதாவது நடந்துரும்னு கிளம்பிடுச்சு. அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட சக்தியை படைத்தவர் யமதாசான் அரங்க மகாதேசிகர். என் ஆசான் எத்தனை வல்லமை உடையவர் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. ஆசானை ஏன் காண வேண்டும்? ஆசான் என்றால் என்ன? ஆசானும் ஈசனும் ஒன்றேயாகும். ஆசான் தான் ஈசன், ஈசன் தான் ஆசான். எப்படி அப்படின்னாங்க? எப்படி? அகத்திற்குள் தீயாகவும் ஈசனாகவும். அகம்னா உடம்பு. அகத்திற்குள் தீயாகவும் ஈசனாகவும் விளங்குபவரே அகத்தீசர். அகத்தீசர் என்ற வார்த்தையை பிரிக்கும்போது அகம், தீ, ஈசன், அவரே அகத்தீசன். அப்போ அகத்திற்குள் இருக்கக்கூடிய தீனா, அந்த தீ போச்சுன்னா நீ ஈசன் அல்ல, சவம். அப்போ அந்த 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 அக்னியாக விளங்குவது யார்? அகத்தீசன். அப்போ அகத்தீசர் எப்படி அகத்தீயாக இருந்து விளங்குகின்றாரோ, மனமிலா பெருவாழ்வு என்று ஒன்று உண்டு என்பதை உலகுக்கு எடுத்து சொல்பவரே மெய்ஞானி, மெய்குரு. அப்படிப்பட்ட இந்த குருவை நாம் பெற்றிருக்கோம் இந்த பிறப்பில். ஓங்கார குடில் ஆசான் உலகத்திற்கே ஆசான். ஓங்கார குடிலிருந்தே ஞானம் பரவியது. ஓங்கார குடிலிருந்தே அருள் பரவியது. அரங்க மகாதேசிகர் வாயில் வரும் சொற்கள் எல்லாம் ஞானம். அவர் போதிக்கும் போதனைகள் அனைத்தும் ஞானம். அவர் பார்வைப்படும் பொழுது அது ஞானம். அவர் கையால் நம்மை தொடும் பொழுது அது ஞான தீட்சை. ஓங்காரக்குடில் என்பது ஒரு மனிதனின் ஆங்க அனைவருக்கும் குருநாதர். எனக்கு நினைவிருக்கின்றது, நான் அவருக்கு பல நூல்கள் வாசித்துள்ளேன். ஒருமுறை என்னிடம் கேட்டார், ஓங்காரக்குடிலில் சித்ரா பௌர்ணமி விழாவை வைத்துவிட்டோம், கையில் பொருளாதாரம் சிறப்பாக இல்லை, எப்படி விழாவை நடத்தப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை, ஒரே மனக்கலக்கமாக உள்ளதென்று. அப்பொழுது சுவடிகளில் அகத்திய பெருமான் சொன்னார், உனக்கு வேண்டிய பணத்தை மலை அளவு தருவேன், போதும் போதும் என்று பணம் தருவேன் என்று. ஆசான் அந்த வாக்கை எடுத்துக்கொண்டு தொண்டர்களிடம் சொன்னார், நமக்கு தேவையான பொருள் வரப்போகின்றது, நாம் கண்டிப்பாக விழாவை சிறப்பாக நடத்துவோம், யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். அந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி வெகு விமர்சையாக நடந்தது. 1008 ஜோடிகளுக்கு திருமணம் நடந்தது. 1000 மக்களுக்கு அன்னதானம் நடந்தது. வந்த அனைவரும் உணவருந்தி சென்றார்கள். விழாவினை முடித்து கணக்கு வழக்கு பார்த்தபோது கை நிறைய பணமும் இருந்தது. ஒரு சம்பவத்தை நினைவு கூற விரும்புகிறேன். வளர்பெருமானைக்கான சிதம்பரத்திலிருந்து சமஸ்கிருத மொழி அறிந்த பண்டிதர்கள் ஒரு 50 பேர் வராங்க. முன்கூட்டியே முத நாளே தகவல் வந்துருச்சு,
அப்போ பெருமான் இடத்துல போய் சொல்கிறாங்க, நாளைக்கு வந்து சிதம்பரத்திலிருந்து யாரோ சமஸ்கிருத பண்டிதர்கள் வராங்களாம் உங்களை உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, வரட்டும். அவங்க நினச்சது என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு 5 பேர் 10 பேர் வந்திருப்பாங்க, வந்தது 50 பேர். இந்த மாதிரி ஐயாவை பார்க்கறதுக்கு சிதம்பரத்திலிருந்து தீட்சிதர்கள்லாம் வராங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே சுற்றி இருந்த மக்களும் சேர்ந்து வந்துட்டாங்க. 300 பேர் இருக்காங்க. சாப்பாடு 10-20 பேருக்கு தான் ஆக்கி இருக்கு. 300 பேருக்கு சாப்பாடு எங்கே போக? பெருமான் இடத்துல போய் சொல்கிறாங்க, ஐயா காதுகிட்ட, ஐயா நிலைமை இப்படி இருக்குது, யாரும் கவலைப்படாதீங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு சாப்பாடு பாத்திரத்தை மூடிடுங்க, குழம்பு எடுத்துக்கிட்டு குழம்பு பாத்திரத்தை மூடிடுங்க, ரசத்தை எடுத்துக்கிட்டு ரசம் பாத்திரத்தை மூடிடுங்க அப்படின்ட்டாங்க. அது போலவே செஞ்சாங்க. 300 பேருக்கு சாப்பாடு போட்டு பார்த்தா மீண்டும் ஃபுல்லாக இருக்குது, நிறைஞ்சிருக்கு. அதுபோல் ஆசான் என்ன செஞ்சாங்க, விழாவை நடத்தி எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு 1008 பேருக்கு தாலி பொருட்கள்லாம் கொடுத்து கல்யாணம் முடித்தோம். கையில் பார்த்தா நிறைய பணம் இருக்குது. கூப்பிட்டாங்க தொண்டர்களை, போய் லோடு லோடாக அரிசி வாங்கிட்டு வாங்க. எதுக்குங்க ஐயா, சாப்பாடு போட ஐயா அப்படின்னாங்க. சில சமயம் ஆசானிடம் ஃபோன் பண்ணி, ஐயா உங்கள் சர்க்கரை எப்படி இருக்குது, பார்த்துட்டு சர்க்கரை 10 தான் இருக்கும்பாங்க. நான் நினைக்கிறேன் சர்க்கரை 0.1, அவங்க 10 மூட்டை சர்க்கரையை சொல்லுவாங்க. சரி சரி, இன்னும் 10 சேரட்டும்பா, நான் சேர்ந்தால் நல்லதும்பாங்க. அந்த மாதிரி ஆசானனுடைய மனம் தன்னையும் தன் உறவுகளையும் மேம்படுத்துவதற்கு என்றுமே அனுமதித்ததில்லை. வெரி ஃப்ராங்க், எந்த சொந்த பந்தமும் வந்து ஆசானிடம் எதையும் பெற்று சென்றதில்லை, ஆசான் அதை அனுமதித்ததும் இல்லை. தன்னுடைய பர்சனாலிட்டியை மேம்படுத்திக்கிறதுக்காக எதையும் செஞ்சதும் கிடையாது, பட்டு உடுத்தியது கிடையாது, விலை உயர்ந்த ஆபரணங்கள் அணிந்தது கிடையாது, மெர்சிடிஸ் பிஎம்டபிள்யூ போன்ற கார்களில் போகவும் கிடையாது, எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த எளிமைத்தன்மை எதை காட்டுகிறது என்றால், நான் வந்தது பட்டு உடுத்திக்கொள்ளவும் பகட்டிற்காகவும் அல்ல, தொண்டு செய்ய, நானும் ஒரு தொண்டன், தொண்டு செய்யங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பெரிய பெரிய ஆசிரமங்கள்லாம் பார்த்தா அவங்களுடைய அந்த செல்ஃப் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்சியை டெவலப் பண்ணாமல் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், எப்படி தன்னை வந்து பகட்டாக காட்டிக்கிறது, பந்தாவாக காட்டிக்கிறது, பட்டை கொடுத்திக்கிறாங்க, எப்படி வராங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆன்மீகவாதி இறந்து போனார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஆன்மீகவாதியினுடைய இறப்புக்கு பிறகு அந்த ஆசிரமத்தில் பூட்டப்பட்டிருந்த சில அறைகளை திறந்து பார்த்தார்கள். கட்டுக்கட்டாக அயல் நாட்டு பணமும் நம் நாட்டு பணமும், தங்கம் வெள்ளி வைரம் மற்றும் விலை உயர்ந்த ஆபரண கற்கள் ஆபரணங்கள் பணங்கள் எடுத்தார்கள். எடுக்க எடுக்க சுரங்கம் புதையல் போன்று வந்து கொண்டிருந்தது. இது ஆன்மீகமா, இது தர்மமா? சரி, என்ன தான் சொல்ல வரீங்க ஐயா, என் ஆசான் கட்டியிருக்கிற காவி கதர் வேட்டி 30 ரூபா ஐயா, மேலே போட்டிருக்கிற துண்டு 10 ரூபா. இப்போ துண்டும் மேலே போடுறதில்ல, வெறும் 30 ரூபா தான். துண்டை கூட இப்போ மேலே போடுறதில்ல, வந்து பாரு. எங்கேயாவது எங்கள் ஓங்காரக்கூடியில் ஒரு அறை பூட்டியிருக்கான்னு பாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கள் ஓங்காரக்கூடியில்
ஏதாவது வச்சு மறைச்சிருக்கமானு பாரு, இல்லையே. ஏன், அதுதான் தன்னலமற்ற தர்மத்துண்டு. இப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற ஒரு தொண்டை செய்து கொண்டிருப்பவர் தான் என தாசான் அரங்க மகாதேசிகர். அரங்க மகாதேசிகர் என்றால் தேசிகன் என்றால் சூரியன். காசினி இருளை நீக்கி கதிரொலியாகி எங்கும் பூசனை விலகோர் போற்று புசிப்படு சுகத்தை நல்கும் வாசினை வாசியேழ் உடையதொரு போல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி. கதிரவனுக்கு ஒரு பெயர் தேசிகன். கதிரவனுக்கு வந்து மறைதல் உண்டோ? இந்த நாட்டில் மறைந்தால் இன்னொரு நாட்டில் உதிப்பான், அந்த நாட்டில் மறைந்தால் இந்த நாட்டில் உதிப்பான். சூரியனுக்கு அஸ்தமனமே கிடையாது, அதுபோல எனது ஆசானுக்கும் அஸ்தமனமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற ஒரு குருநாதர் எனது ஆசான். எனது ஆசானின் பெருமைகளை நான் சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு ஆண்டு பல வேண்டும். அவ்வளவு செய்திகளை நான் உள்ளடக்கி வைத்துள்ளேன். அத்தகைய அரும்பெருமைகளை கொண்டவர் எனது ஆசான். ஒருமுறை காலையில் 10 மணி இருக்கும், ஐயா வந்து அந்த குடியில் உட்காந்துருந்தாங்க. எங்கன்னா அந்த முன்னாடி வந்து அது குடிசை, அதுதான் ஐயா ஆரம்பித்த முதல் குடிசை. நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம். நான் ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு. ஆமாம், பெரிய சாப்பாடு, உப்பு இல்லை சாப்பாடு. போ, அதையாவது சாப்பிட்டீங்களா ஐயா? சாப்பிட்டப்பா, கொடுத்தாங்கப்பா. சரிங்க ஐயா, ஒரு விண்ணப்பம். என்னப்பா விண்ணப்பம்? என்கிட்ட ஒரு கவி இருக்குது, இருந்துட்டு போகுது. அதுக்கு விளக்கம் தெரியல. என்ன கவி? 8 வரி தாங்க ஐயா. 8 வரி தாங்க ஐயா. அதுக்கு விளக்கம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கொண்டா அப்படின்னாங்க. போற்றினால் உனது வினை அகலம் உப்பா. அடாடாடாடாடாடாடா, காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தோம். 8 வரி பாடல். போற்றினால் உனது வினை அகலும் உப்பா, இதான் அந்த பாடலுடைய முதல் வரி. கடைசி வரி, போற்றினோம் பூரணத்தின் கிருபை கண்டோம், புத்தியுடன் தானே தான் பூண்டு பாரேன்னு. 11, 12, 1, 2 பேசிக்கிட்டே இருந்தாங்க. 12 மணிக்கு நம்ம குடியில் சாப்பிட்ற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. 12 மணிக்கே பசிச்சிடும் உங்களுக்கெல்லாம். உடனே என்ன, ஏதாவது பிஸ்கட் இருக்காம்பாங்க. 12 மணிக்கு சாமரியா அப்படிங்கிறது. அப்போது பசிக்கு தப்பாம்பாங்க. இத்தகைய பாட்டிகளெல்லாம் உள்ளே தான் உட்காந்துருந்துச்சு அன்னைக்கு எங்கள் ஆசானுக்கு முன்னாடி. இந்த கவிக்காக பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பூரணம்னா என்ன? போற்றினால் உனது வினை அகலும். அப்போ எதை போற்றினால் உன் வினை அகலும் என்பதற்கு அன்று விளக்கம் சொல்லப்பட்டது. 4 மணி நேரம், 8 வரி. 8 வரிக்கு 8 நிமிஷத்திலே விளக்கத்தை முடிக்கலாம். 4 மணி நேரம் பேசினார்கள். அந்த நூல் இருக்குது நம்மக்கிட்ட, ஓங்காரகுடியில் இருக்குது. ரொம்ப பழமையான நூல். 4 மணி நேரம் பேசினாங்க. 2 மணியை தாண்டிடுச்சு. 2 மணியை தாண்டியும் பேச்சு நிறுத்தலை, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே எதாச்சும் அப்படி திரும்பி பார்க்கும்போது 2 மணி. ஆஹா ஐயா, என்னங்க ஐயா, 2 மணி ஆச்சு, யாராவது சொல்கிறதில்ல, எதுக்குங்க ஐயா சாப்பிட்றதுக்கு? யாருக்குங்க ஐயா பசிச்சிருக்குங்க? யாருக்குமே பசிக்கலைங்க ஐயா. ஆ, யாருக்குமே பசிக்கலைங்க ஐயா. அப்பொழுது தான் திருவள்ளுவருடைய குரல் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும்னாரு திருவள்ளுவர். 4 மணி நேரம் பேசி எல்லாருடைய பசியையும் போக்கியவர். அதுக்கப்புறம் எழுந்திருச்சு நாங்கள்லாம் போய் அந்த மயக்கத்திலிருந்து நாங்கள்லாம்
வெளியில் வர முடியல. எந்த மயக்கம்? அந்த பிரசங்க மயக்கத்திலிருந்து எங்களால் வெளியில் வர முடியல. நான் என்ன அறியாமல் என்னமோ கல்லுண்டவன் போல் அப்படியே தடுமாறுறேன். இது என்ன பேசுனது? பேச்சா கொட்டினது? தமிழ் அறிவியா? யாரா பேசுனது? ஆசான் தானால் அது வேற யாரம்மா? அப்போ கணேசன் ஒரு அன்பன் இருந்தார். நானும் கணேசனும், என்ன கணேசா இது, யார் பேசுனது என்ன? நம்ம குருநாதர் தான் அப்படின்னா என்னடா இது, இப்படி பேசியிருக்காரு. பேசிட்டு அப்புறம் அப்படியே தெளிஞ்சு போய் முகத்தை கழுவி தண்ணி குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து அப்புறம்தான் சாப்பிட்டோம். சாப்பாடு வந்து எங்களுக்கு உள் செல்லலை, ஏன்னா நினைவெல்லாம் அதுலேயே இருக்குது. அப்படி தமிழ் அறிவியாக தமிழ் சொற்களை பரிசுத்தம் செய்து தந்தவர் நமதாசான் அரங்க மகாதேசிகர். திருக்குறள் மன்றத்திலிருந்து திருக்குறள் வந்து கேட்டார்கள். திருக்குறளுக்கு பலர் உரை சொல்லியிருக்காங்க. வரதராசனார் சொல்லியிருக்காரு, பரிமேலழகர் சொல்லியிருக்காரு, இப்படி பலர் சொல்லியிருக்காங்க. ஐயா வந்து ஒரு திருக்குறளை ஒரு திருக்குறளுக்கு விளக்க சொன்னாங்க. என்னடா இது, இதிலெல்லாம் இல்லாத சொல்லும் பொருளும் இதில் இருக்கே, இது எப்படின்னு கேட்டாங்க. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை மிகும் நாங்கள். என்னங்க ஐயா அர்த்தம்? நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை மிகும். நீ என்னதான் நுட்பமான நூல்களை படித்தாலும் உனக்கு என்ன உணர்த்தணுமோ அதை தான் உணர்த்தப்படும். நீ எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்தவங்க ஒரு செய்யுளுக்கு விளக்கம் சொல்லி நீ கேட்டால் தட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை யுவர் செல்ஃப். வென் யூ கேன் ரியலைஸ் யுவர் செல்ஃப் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி த மீனிங் தட் இஸ் ரியல். நீ உன்னுடைய சொந்த ஆராய்ச்சியில் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறதாண்டா அறிவுன்னாங்க. அதை தான் என் ஆசான் அன்றைக்கு சொன்னார், இது என் அறிவுன்னார். வள்ளுவ பெருந்தகையின் மறுபூர்வமாக இருந்தவர் நமதாசான் அரங்க மகாதேசிகர். திருமந்திரத்திற்கு உரை சொல்வதில் அவருக்கு நிகர் ஒருவரும் ஒன்றும் இல்லை, ஒருவரும் இல்லை. ஒரு முறை வாசியை பற்றி பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். ஆசானை வந்து பல பேட்டி எடுத்திருக்கேன் நான். வாசியை பற்றி பல பேர் பலவிதமாக சொல்கின்றார். தங்களின் கருத்து என்ன? ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் கூறியதுவாமே அப்படின்னாங்க. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் கூறியதுவாமே. பெட்டியிலே அடைத்து வைத்த பாம்பு தன்னை பிடித்தாட்ட தெரியாமல் புலம்புவார்கள். எட்டிலே இரண்டை வைத்து ஆட்டினாக்கள் இருபுறமும் ஆடிவரை எதிரே ஏறும். கட்டிற்குள் நில்லாது சிரசில் ஏறும் கடைவாயில் சுழிமுனையில் கட்டும் வாசி சுட்டியின் கீழ் திருவாடு துறையை பார்க்கில் சூரியனும் சந்திரனும் தோற்றமாமே. ஐயா எடுத்து சொன்ன பாடல் துறையறி விளக்கத்தில் அகத்திய பெருமானால் சொல்லப்பட்ட பாடல், ஐயாவால் போதிக்கப்பட்ட பாடல். எப்போ? 87 97 2007 2017 2019 32 வருஷத்துக்கு அப்புறம் ஐயா எனக்கு சொன்ன பாடல்களை நான் உங்களுக்கு நினைவு கூர்ந்து சொல்கிறேன். அப்போவே சொன்னாங்க, காற்றை பிடித்தால் அவன் கணக்கறிவாளன், காற்றை பிடித்தால் அவன் எமனையும் உதைப்பான். இப்படி பல விளக்கங்களை தன் சமூகத்திற்கும் தனது தொண்டர்களுக்கும் எடுத்துரைத்தவர்தான் ஆசான் அரங்க மகாதேசிகர். அப்படிப்பட்ட ஆசானின் திருவடிகளை பற்றி ஆசானின் நான் திருநாமத்தை சொல்லி ஆசானின் பெருமைகளை பேச எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கெல்லாம் நன்றியை கூறி வாழ்க என் குருநாதர்,
வாழ்க என் குருநாதரின் தர்மம், வாழ்க என் குருநாதரின் புகழ், வளர்க என் குருநாதரின் குடில் என்று சொல்லி இந்த நாள் நன்னாளாய் அமைந்ததற்கு நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி அடியேன் எனது அனுபவங்களை முடிக்கின்றேன்.